சர்வதேச நாணயத்தீமையை நாட்டை நடத்தும் நாங்கள் அரசாங்க பாடசாலைகளை முற்றாக நிறுத்து தனியாரிடம் பாடசாலைகளை கொடு வெளிநாட்டு கடன் தாருங்கள் கேட்குற பொழுது அந்த கடனை அடைக்கக்கூடிய தகமையை நாங்கள் காட்ட வேணும் இறுதி வடிவம் சர்வதேச நாணயத்திடம் கடன் பெறுறது ஆகவே ஆசிரியர் போராட்டத்தில் தவறுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எல்லா தொழிற்சங்கங்களும் அவர்களுக்கு காலக்கெடு கொடுத்து கொண்டு தொடர் தட்டுப்பாடை நீக்கணும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் உடனடியாக என்ன நடவடிக்கை செய்யலாம் அதுக்குரிய த நீக்கிறதுக்கு உடன் நடவடிக்கையை நாங்கள் இப்போ ஏற்றுமதிகளை பன்முகப்படுத்தவோ அல்ல உல்லாசப் பணிகளை வரவழைக்கவோ அல்லது ஆடைகளை ஏற்றுமதி செய்து தையிலே ஏற்றுமதி செய்ய முடியாது அதே செய்து கொண்டிருக்கிற அதே வேளை அதற்கென பல உடன்படிக்கைகள் உண்டு சர்வதேச நாணய நிதியத்திடம் இறுதியாக நாங்கள் கடன் கேட்டு எங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு அதை வழிபடுகிறது ஆனால் சர்வதேச நாணய நிதியம் என்பது பத்து கட்டளைகளை விதிக்கும் அப்போ அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் ஈடு கொடுப்போமா என்ற பிரச்சனை இப்போ இந்த வெளிநாட்டு சொத்து இல்லாமல் போகிறதால சனம் கதைக்கிற மாதிரியோ மக்கள் கதைக்கிற மாதிரியோ அப்படியே ஒதுங்கி போகிறது அல்ல வெளிநாட்டு சொத்துக்களை தருவதற்காகத்தான் உலக ஏற்பாடு இருக்குது சர்வதேச நாணய நிதியம் ஒரு பக்கமாக இருக்குது உலக வங்கி என்று சொல்லி ஒரு பக்கமாக இருக்குது வேறு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குது ஆக அவையிட்ட நாங்கள் நிதியை சேகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இறுதியாக சர்வதேச நிதியம் இந்த இறக்குமதி ஏற்றுமதிக்கு உதவி செய்கிற உலக அமைப்பு சர்வதேச நாணய நிதியம் ஆகவே அவர்கள்ட்ட கடன் கேட்டு அவர்கள் தருவார்கள் ஆனால் பிரச்சனை அவர்கள் பல கட்டளைகளை விதிப்பார்கள் அந்த கட்டளைகளை இப்போ உதாரணமாக நாங்கள் அரசாங்க பாடசாலைகளை முற்றாக நிறுத்து தனியாரிடம் பாடசாலைகளை கொடு என்று அவர்கள் கட்டளை இருக்குது அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றது இப்போ இவ்வாறான நடைமுறைகளாகத்தான் அவர்கள் காசு நிறைய தருவார்கள் நிறைய நிதியை நாங்கள் அவர்களிடம் திரட்டலாம் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இதை ஏற்றுக்கொண்டால் பிறகு எங்களுக்கு அரசாங்கம் தேவையா அது சர்வதேச நாணயத்தீமையை நாட்டை நடத்தும் அப்படியான சிக்கல் இருக்குது ஆகவே இதை அரசாங்கம் வந்த வகையில் யார் பதவிக்கு வந்தாலும் அதையும் கருத்தில் எடுக்கத்தான் வேணும் அவர்கள்டையும் சில உதவியை பெறத்தான் வேணும் இந்த நாங்கள் கட்டமைப்பு வச்சுக்கோ சாக் அமைப்பு ஆசியான் அமைப்பு நெஃப்டா அமைப்புண்டு பல பிராந்திய அமைப்புகள் இருக்குது பிராந்திய அமைப்புகள தொடரலாம் மற்றது நாங்கள் நிறைய இறக்குமதி செய்கிற நட்பு நாடுகள் இருக்குது ஏற்றுமை செய்கிற நாடுகள் இருக்குது அவர்களிடமும் கோரிக்கை வைக்க வேணும் ஆனால் அதுக்குரிய தகமை எங்களுக்கு வேணும் நாங்கள் ஒரு நாட்டிடம் போய் வெளிநாட்டு கடன் தாருங்கன்னு கேட்குற பொழுது அந்த கடனை அடைக்கக்கூடிய தகமையை நாங்கள் காட்ட வேணும் ஆகவே இங்கே அதுக்குரிய செயற்திட்டங்களை உருவாக்கி கொண்டு டெண்டையும் சமகாலத்தில் செய்ய வேண்டியிருக்கு இது அரசாங்கத்தை கஷ்டம் இவ்வாறாண்டில் அது அரசியல் பிரச்சனையாக மாறுது அப்படி மாறாமல் இந்த நிலைகளை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேணும் இறுதி வடிவம் சர்வதேச நாணயத்திடம் கடன் பெறுறது அதுக்கு நான் இந்த கட்டளைகளுக்கு நாங்கள் இணங்கிறது அதை எப்படி கையாளலாம் எப்படி சமாளிக்கலாம் என்றது அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் சார் கடைசி வரைக்கும் நாங்கள் சர்வதேச நாணயநிதியிடம் காசு புறமாட்டம் பண்ணோம் என்ன நிதியைப் பிறமாட்டம் பண்ணும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் சமாளிப்போம் கொண்டா பிளான் பண்ணியிருக்கோம் சார் அப்போ அந்த வகையில் இப்போ அப்படியே சர்வதேச நாணய நிதி கடன் பெறாவிட்டால் என்ன என்ன செய்யலாம் கடன் பெறாவிட்டால் நாடுகளிடம் நாட நிறைய கடனை புற வேணும் அதற்கிடையிலே நாங்கள் எங்களுடைய இந்த ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகளை டக்குன்னு அதாவது காலம் தாழ்த்தாமல் எங்களுக்கு என்னென்ன ஏற்றுமதி வருவாய் வந்தது எப்படி உல்லாச பயணத்துறையால் வந்தது அதை பெறுவதற்கான முயற்சிகளை அதிகரிக்கிறது எப்படி அரசாங்கம் இந்த கோவிட் நைன்டீன் காரணமாக தான் பெரிய டொலர் நெருக்கடிக்கு ஏற்பட்டிருக்கு உள்நாட்டில் இடுப்பில் அதாவது அங்கே நாட்டின் வருமானத்தில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன செய் உத்தியோகத்தர்களுக்கே அது சம்பளம் கொடுக்குறதுன்றார் கொடுக்கணும் கட்டேன் கொடுக்குறோம்ன்ற நிலை நிலை அப்படி இருக்கேக்குள்ள சார் இந்த ஆசிரியர்கள் ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை செய்து இந்த ஜனவரியில் தங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கணும் என்று சொல்லி ஒரு 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 கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் அதை பற்றி நீங்கள் என்ன கூட இதில் சிக்கலான விஷயம் என்னென்றால் அந்த கோரிக்கையை நாங்கள் இப்போதான் முன்வைத்ததல்ல இந்த கோரிக்கை வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் இந்த ஆசியற்றை சம்பளம் உயர்த்த வேணுமென்றும் அதற்காக சுபோதினி ரிப்போர்ட் வந்ததும் எல்லாரும் அறிந்தது ஆனால் இப்போ சாதாரண பொதுமக்கள் நினைக்கிறார்கள் என்னென்றால் இப்பொழுது தான் அந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த நிலையில் எடுத்திருக்கிறோம் இது சரியாண்டது கேள்வி அது இப்பொழுது எடுக்கப்பட்ட பிரச்சனை அல்ல இது பல ஆண்டுகளுக்கு முதலே எடுக்கப்பட்ட பிரச்சனை அது தவறுதலாக இப்போ எடுக்கக்கூடிய காலம் கனிந்ததை எடுத்தார்கள் ஆகவே நாங்கள் அதை கொண்டு வந்து இதோடு சிக்க வைக்கக்கூடாது ஆனால் அரசாங்கத்துக்கு அசௌகரியம் இருக்குது என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதை கொண்டு வந்து இந்த காலத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டது தவறு என்று சிக்க வைக்கிறது தவறு ஏன்னா இது முன்னரே திட்டமிட்ட உண்டு அதை தாருங்கொண்டு தான் கேட்குறோம் ஆகவே ஆசிரியர் போராட்டத்தில் தவறுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் அரசாங்கத்துக்கு அசௌகரியம் உண்டு அசௌகரியா சார் இப்போ கடந்த நல்லாட்சி அரசாங்கம்னு சொல்லப்படுற அந்த அரசாங்கத்திற்கு காலத்தில் கூட இவ்வளவு வீரியமாக இந்த தொழிற்சங்கங்கள் செய்த போதும் அந்த அரசு என்ன செய்வென்றால் தீர்வு தர முற்படையில சார் ஆனால் இந்த கட்டத்தில் கேட்டதுன்றது சரியானதான் என்ன திருப்பி திருப்பது கேட்குது இது அதை நான் சொன்னேன் இது இந்த கட்டத்திலே அவர்கள் கேட்பதற்கு இருக்கவில்லை இது முதலே திட்டம் விட்டது இந்த நிலையில் அரசு கொஞ்சம் வலிந்திருந்த சூழ்நிலை கொஞ்சம் குறைந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது பல தொழிற்சங்கங்கள் இப்போ இன்றைக்கு கோரிக்கை விட்டிருக்கிறேன் அப்போ இந்த அரசாங்கம் வரைக்கும் முதல் ஒரு எண்ணப்பாடு இருந்தது தான் செய்கிறதான் தான் எண்ணை இருக்கும் அப்படியான எண்ணங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா எல்லா அமைப்புகளும் எல்லா தொழிற்சங்கங்களும் அவர்களுக்கு காலக்கெடு கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆகவே அந்தளவுக்கு அது கொஞ்சம் இருக்கத்தன்மை குறைந்ததா என்றதும் சிந்திக்க வேண்டிய அவசியம் மற்ற இந்த காலகட்டம் என்பது இது அவர்கள் முன்கூட்டியே ஒதுக்கப்பட்ட நேரம் இனி கேட்கிறதுக்கு சந்தர்ப்பம் வராது அப்போ இந்த டைமை கேட்டார்கள் ஆகவே அதிலே நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தவறில்லை இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்